ஜீது ஜோசப் இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் தம்பி டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். விமர்சனம் யார் வேணா பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா அது எப்படி கொண்டு போறதுன்னு இருக்கு. அவ்வளவுதானே தவிர ரொம்ப பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. அடுத்து 168 வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சிவா சார் வேற டைரக்ட் பண்றாரு. இப்போ கூட பார்த்தீங்களா, என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒருத்த கால் பண்ணுறான். ஆர்டிஸ்ட்னாவே சில பேர் வந்து டிக்னிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை. நான் அப்படியே இதை தான் விட்டு போடலாமே, நீங்கள் முடிஞ்சா வாய்ப்பு கொடுங்களேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, உனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் இருக்கு சார். சினிமாவோட செலிபிரிட்டி கான்வர்சேஷனை இன்ட்ரோ கொடுக்கணும் இப்படி தான் சொல்லுவோம். இந்த இன்ட்ரோவுக்கு வந்து இவர் இப்படி தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேமராமேன் வந்து கேட்டாங்க, கேமரா விமன் சாரி, யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னப்போ, டான்சர்ஸ்லாம் ஒருத்தர் செம்மையாக ஆடுவார் இல்லை, ஒயிட்டா, ஒயிட்டா சிரிச்சுக்கிட்டு எக்ஸ்பிரசிவாக ஆடுவார் அவரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எஸ் விக்னேஷ் தான் இருக்கிறாரு, அண்ட் அந்த சொன்ன கேமரா விமன் அவங்க தான். விக்னேஷோட ஒரே ஒரு ஒரு ஆர்டிக்கல் மட்டும் ஃபேஸ்புக் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டே வந்து ரூல் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல் பாக்குறப்பெல்லாம், அட இவருப்பா அட இவருப்பா மீம்லாம் வந்து கிரியேட் பண்ணி இந்த ரெட் சர்க்கிள்லாம் போட்டு காமிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நிறைய பெண்கள் கமெண்ட்ஸ்லாம் இருந்தது, நிறைய ஃபேன் பேஸ் இருந்தது. ஆனால் இன்ஸ்டாகிராமோ எதுலேயுமே அவர் வெளியே அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் இருக்காரு, ஏன் என்ன ரீசன் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே லைவாக இருக்கணும் தான் எல்லா விஷயத்துலையும். அது எதாவது ஷேர் பண்ணி நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறது வந்து யார் மனசில் நிற்காது. இவன் சில பேர் கலாய்க்கிறதும் இருக்கும், என்னால் எடுத்து உடனே போட்டுறான் அப்படின்னு ஒரு ஃபீல் என்றைக்குமே வரக்கூடாது. எனக்கு என்ன வருதோ அவ்வளோதான் அக்செப்டட், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோஸோடையும் நடிச்சாச்சு, எல்லாரோடையும் ஆடியாச்சு, டான்ஸ் ஆடியாச்சு, 1000 சாங்ஸ் மேலே. ஆனால் ஃபோட்டோஸ் கூட நாங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ, ஏன்னா ஒரு செல்ஃபி எடுக்கிறதும் பெருசாலாம் இருக்காது. ரீசெண்டாக விஜய் தேவரகொண்டா அண்ட் சிவகார்த்திகேயன் செல்ஃபி தான் பார்த்தோம். ஸோ அது ரெண்டுமே எந்த ரெண்டு பேருமே ஹீரோவாக வேறு படம் பண்ணிட்டுருக்காங்க, ஹீரோன்ற டைட்டிலில். ஸோ ரெண்டுமே அந்தந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோக்கா. ஆமாம் ஆமாம், ரெண்டுமே ஹீரோ படத்துக்கு. அது ஒரு ஹீரோ தெலுங்கு ஹீரோ, இது தமிழ் ஹீரோ. அந்த படத்துக்காக தான் பண்ணுது. ஓகே. அண்ட் இந்த அட்மாஸ்பியரை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சாதாரணமாக ஒரு யூஸ்வலாக ஒரு ஹவுசிங் போர்டு எப்படி இருக்குமோ அதே ஹவுசிங் போர்டு தான் உங்கள் லைஃப். இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் 10 வயசில் ஆரம்பிச்ச இந்த டான்ஸ் வாழ்க்கையில் முதல் நாள் அனுபவம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறதுக்கப்புறம் ஒரு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, பட் ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு விஷயத்த டான்ஸ்க்காக நான் பேஷனேட்டடாக இருக்கேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? சரி, இந்த வந்த இடத்த பற்றி நான் சொல்வேன். ஏன் ஆக்சுவலி எல்லா இன்டர்வியூ எங்கெங்கேயோ போய் கொடுத்துருப்பேன், ஆனால் பட் இந்த இன்டர்வியூ மட்டும் தான் என் வீட்லேயே வச்சு கொடுக்கணும், அதான் நான் வளர்ந்த இடம் அப்படின்றது ஒரு ஆசை எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் உங்களையும் வர சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் இந்த வீடு நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 25-27 இயர்ஸ் மேபி இந்த இடத்துல, ஏன்னா இந்த ஏரியாவில் எனக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. என் வெளியில் எவ்வளோக்கு எவ்வளோ என்னை ஃபேமஸ் என்னை தெரியுமோ, ஆனால் என் ஏரியாவில் பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஏய் இந்த படத்தில் நீ வரியா, இந்த படத்தில் என்ன, ஒரு ஒரு இத்தனை வருஷம் நான் ட்ராவல் ஆனால அந்த ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு சாங்குக்கும் வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு வீட்டில் சொல்லுவாங்க, ஏய் இந்த இந்த சாங்கை சூப்பர் கலக்கிட்டடா, அது எனக்கு அந்த சாங்கில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடா. அது நம்ம வீட்டுக்கிட்ட சொல்லும் போது வந்து அது, ஏன்னா அவங்க குழந்தையிலேருந்து என்னை பார்த்துருக்காங்க, அது ஒரு ஃபீல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கிரேட்டுங்க. உண்மையாக இந்த உங்களை உங்களை நார்மலாக பார்க்குறவங்கள பெரிய ஹை கிளாஸ் பையனாக இருப்பான்ப்பா, இல்லைப்பா ஒரு பெரிய ஒரு இங்கே நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருப்பாருப்பா அப்படிலாம் நினைப்பாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது, கோடம்பக்கத்தில் இருக்க ஹவுசிங் யூனிட்லேருந்து தான் வந்திருக்காரு, இந்த வாழ்க்கை இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இது பெரிய ப்ரௌட் மூமெண்ட் இல்லை, உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற விஷயம் இதுதானே பிரதர் லைஃப். இதுதானே ஆள் ஆள் பாதை ஆடை பாதின்னு, அது சினிமாக்காக வாழ்ந்தது, இதுதானே நேச்சர். அதனால் இதுதான் உண்மை. ஓகே. அண்ட் அம்மா வந்து டான்ஸராக இருந்தவங்க சினிமாவில். ஸோ அம்மாட்டிருந்து கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, 10 வயசில் டான்ஸ் தான் லைஃப்னு யோசிச்சது, அதுக்குள்ளெல்லாம் அந்த வயசில் டெசிஷன் எடுக்க தெரியாது பிரதர் எங்களுக்கெல்லாம். ஏன்னா சத்தியமாக எனக்குலாம் இன்றைக்கு வரைக்கும் நாங்களாம் முழிச்சிட்ருக்கோம், எப்படி அந்த லைஃப் வந்து குட்டாம் புக்கில் எடுத்த டெசிஷன் அது. அம்மா இப்பயும் பார்த்தனா என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவுக்கு ஏன்டா போனேன் அப்படின்னு தான். இனி வரைக்கும் ஏன் தான் போனேன், கஷ்டப்படுவேடான்னு தான் சொல்லுவாங்க. இதாக தான் சொன்னேன், எனக்கு குருட்டாம் புக்கில் ஏதோ ஒன்று போனேன் பிளைண்ட் அப்படியே போனேன், இது வரைக்கும் ஸ்டேபிளாக போயிட்டுருக்கேன். நான் நிறையா போயிட்டுருக்கேன். லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் நினைக்கிறேன் தினேஷ் மாஸ்டர். ஐயோ, அவரோட ஜேர்னிக்கு எல்லாருக்குமே தெரியும், அவரும் உங்களை மாதிரி ஒரு குரூப் டான்ஸராக இருந்து 5th பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷன்லேருந்து அப்புறம் ஃப்ரண்ட் பொசிஷன் வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என் கூட பண்ணப்போ. ஸோ அதே ஜேர்னி தான் இங்கேயும் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு மாஸ்டரை பற்றி இந்த படத்துலேயும் நான் சொல்லணும்.
ஆக்சுவலி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேரக்டர் தான் சொல்லி போயிட்டுருந்தேன். திடீர்னு அங்கே வந்து ஒரு ஃப்ளாஷ்மா மாதிரியான கான்செப்ட் வர வேண்டியது. அது வந்து ஒரு கோரியோகிராஃபர் இருந்தால் அதோட லைவ் கண்டிப்பாக கொண்டு வரும். ஓகே, கண்டிப்பாக எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கேருந்து ஃபினிஷ் பண்ணுறதுன்றது ஒரு கோரியோகிராஃபரால் தான் முடியும். அப்படின்னாவே மாஸ்டர்ஸ் இல்லை, ஏன்னா எல்லாமே அவங்க வந்து வேறு ஷூட் போயாச்சு மாஸ்டர்லாம். மாஸ்டர்கிட்ட வந்து டேரக்டர் வந்து இந்த மாதிரி இங்கே தான் இருக்கார் விக்னேஷ், அவர் பண்ண வைக்கலாமா. ஆனால் மாஸ்டர் ஒரு செகண்ட் கூட இல்லை, உடனே நான் பண்ணுவோம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டார். ஓகே, எனக்கு அது ரொம்ப ஷாக்கு. ஆனால் ஆக்சுவலி மற்ற ஏதாவது கோரியோகிராஃபர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படம், அது வந்து சின்ன படம் என்னமோ ஒரு ஃப்ளாஷ்மாக இருந்தால் ஒரு கோரியோகிராஃபர் தான் வந்து பண்ணுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் அவர் ஒரு வழி காட்டுறாரு, அது வந்து என் குரு தான் அவர். இன்றைக்கும் அவர் தான் எனக்கு வழி காட்டினார். ஒரு சின்னது தான் அந்த ஃப்ளாஷ்மா, அது பண்ணதுனால நான் மைண்டில் யாருக்கா நின்று யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்த படத்துக்கு ஒன்றும் கொரியாவும் கூப்பிடலாம் இல்லை எப்படின்னு இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் வந்தது தான் சினிமா, எல்லாருமே நம்ம மாஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அப்படி வந்தவங்க தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் தாண்டி பர்சனல் லைஃப்னு வர்றப்போ நிறைய ஐ மீன் லவ் மேரேஜ் தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமாம். ஸோ அந்த லவ் மேரேஜ், ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் வந்திருக்கும், மேக்ஸிமம் இருந்திருக்கும், ஃபேன் கேர்ள்ஸ் நிறைய ஃபேன் பேஸஸ்லாம் இருக்குது. எங்கேருந்து லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி மேரேஜ் கண்ணு முடிஞ்சது? ஆக்சுவலி இது லவ் கம் அரேஞ்ச் அது மாதிரி தான் சொல்லுவேன். லவ் என்னை வந்து அவங்க என்னை நான் ஜஸ்ட் பக்க பக்கம் வீடு தான், இது வரைக்கும் அவங்க படிக்கும் போதுலேருந்து என்னை பார்ப்பாங்க டான்ஸு பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்ட்டு போயிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு எனக்கும் கன்வே எந்த இது இல்லை, அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கவே எதிர்ச்சியாக ஒரு நாள் சிவன் கோயிலில் எப்போவுமே நான் சாட்டர்டேஸ் ஆனால் கோயில் போடக்கம் இருக்குது, அப்போ போயிருந்தேன். அவங்க ஜஸ்ட் அப்படி கிராஸ் ஆனால் எனக்கு எப்பவுமே யார் என்ன பண்ணுறாங்கன்றது இந்த செகண்ட் எங்கே இருந்தாலும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது என்னடா ஏதோ ஒன்று ஒரு பொண்ணு பார்த்துச்சு, சரி எப்பயும் பார்க்கறது தானே போகணும். அதே பொண்ணு மறுநாள் எனக்கு மெசேஜ் நம்பர்லாம் இல்லை, மெசேஜர் ஃபேஸ்புக் மெசேஜர்லேருந்து ஒரு மெசேஜ் பண்ணாங்க, இங்கேயும் உங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு ஒரு இருந்தேன். அப்புறம் நைஸ் டான்ஸ், உங்களை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீங்கள் எங்கே தானே வடப்பள்ளி, நான் அதாவது ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்களே, கொஞ்சம் பயந்தது என்ன ஏதோ தெரிஞ்சவங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஆனால் ஃபோட்டோ பார்த்தேன், எங்கேயோ நம்மளுக்காகவே பிறந்திருக்கோன்னு கூட நினச்சேன். வந்துட்டாங்க, அவங்க பேர் வந்து நிவேதா. ஓகே, அது மேரேஜ் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு லைஃப். ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், உண்மையாவே பாப்பா பேரு விதுஷன். விதுஷன், அண்ட் உங்க டான்ஸ்ல நிறைய கிரேசினஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தாண்டி ஸ்டோரி டெல்லிங்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஒரு கதை ஒரு படத்தோட ஸ்டோரியில வந்து சாங்லையும் சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி ஆட் பண்ணுறப்போ ஒரு டான்ஸர் என்னென்ன விஷயம் எல்லாம் டீட்டெயிலாக பண்ண வேண்டியிருக்கும், பர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும்? இப்போது எல்லோரும் ஏன் டான்ஸர்ஸால் ஈஸியாக நடிக்க முடியும்னு சொல்கிறது காரணம் என்னமே நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அதுதான் காரணம். ஏன்னா ஆடும் போதே அந்த எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே ஆடுவாங்க, பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த நடிப்புக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும் அது வந்து இயல்பாகவே வந்துடும். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அதுக்கு தான் டான்ஸ் கிளாஸ் போய் முதல்ல கற்றுக்கிட்டு வருவாங்க, அது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களோட ட்ராவல் பண்ண. அப்புறம் நீங்கள் என்ன கேட்டீங்க, அது அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். ஒரு விஷயம் டான்ஸ் பண்ணுறவங்க ஸ்டோரி சொல்லிடுவாங்க, டைரக்டர் வந்து அந்த சாங்க் இன் சிட்டி தான் சுச்சுவேஷன் சொல்லிடுவாங்க, அதை வந்து டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவார். பட் ஆனால் கூட ஆடுற பேக் டான்ஸஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற, அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சிங்க் பண்ணுறது தான், அதுதானே எங்கள் ஜாப். அதுதான் அந்த டைமிங் சிங்க் தான் அவங்க சொல், அந்த லிரிக் ஏற்ற மாதிரியான இது சொல்லுவாங்க, அந்த லிரிக் ஏற்ற மாதிரி நாங்கள் டைம் சிங்க் பண்ணி ஆடுறோம். ஸோ ஒவ்வொரு ஆக்டர்ஸ்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அங்கே நடந்த ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு வந்து பர்சனலாக அது ஸ்பெஷலாகவும் இருந்திருக்கலாம், ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அது என்னங்கிறத சொல்ல போகிறீங்க, நான் ஆக்டர்ஸ் நேம்லாம் மென்ஷன் பண்ணுறேன். உலகநாயகன் கமல் சார், ஒன் பர்சன் வந்து கேமரா ஆங்கிள் பொசிஷன் கொடுக்குறாரு, இங்கேருந்து இங்கே வரணும் ஜிம்மிக்கு சொல்கிறாரு, இந்த 100 கேமராக்கு இங்கேருந்து டெலிசூமுக்கு எனக்கு போங்க இதுன்றார். இன்னும் சக ஆர்டிஸ்ட்டு கிட்ட இந்த மாதிரி டைலாக் என்ன மாதிரி பார்த்து என்கிட்ட இப்படி பேசுங்க, இந்த மாதிரி ஜேனரில் பேசுங்க அப்படியா, திரும்பி எங்கள் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணார். ஒரு பீட்டு போகிறது, இந்த பீட் சவுண்டு போட்டு அது எங்களுக்கே புரியல, அது எங்கேயோ இருந்த சவுண்டை எப்படி நோட் பண்ணாருந்தாலும் அந்த பீட்டு போட்டு அந்த பீட்டுக்கு அடித்து அவர் காட்டுறாரு, அந்த ஸ்பாட்டு காட்டுறாரு. நான் அப்போ வச்சு நினச்சேன், ஏன்டா இவருக்கு உலகாயின்னு வச்சது உண்மைதான் இப்போ இருக்குது, ஒரு பர்சன் வந்து இந்த அளவுக்கு சினிமா மேலே பற்று இருக்கிறது வந்து அவரால் தான் இருக்க முடியும், அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்கார். சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார். நான் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் ஒரு டைம் சோல்டரில் சம்மந்தின ஒரு ஸ்டோரியே இருக்கிறதுக்கு, அது இல்லாமல் வேறு அதுக்கப்புறம் படம் நான் அவர்கிட்ட பண்ண முடியல, நான் வேறு தான் வேறு வேறு ஷூட் போனதில் எனக்கு அந்த படத்தில் வந்த கான்செப்ட் நடந்தது தான், மீதி ஷோஸில் பார்த்துருக்கேன் அவ்வளோதானே தவிர ரொம்ப பேசுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் சொல்ல முடியாது. அடுத்து 168 வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க,
சிவா சார் வேறு டைரக்ட் பண்ணுறாரு, அதுக்கே கால் வரலாம். சொல்லியே ஒன்றும் வேறு யாருன்னா தலை அஜித் சாருக்கும் இந்த வாட்டி எதுவும் பண்ண முடியல. என்னால் பண்ணது விஸ்வாசம் லாஸ்ட்டாக பண்ணது அதுதான் பண்ணேன், அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியல. விஸ்வாசத்தில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்தது. அண்ட் அவரோட சாங் டான்ஸ் வந்து ஆளுமா டோலுமா எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்களோ விஸ்வாசத்துலேயும் ஒரு சில சாங்ஸ் மெலடி சாங் ஆகட்டும் மாட்டர் என்ஜாய் பண்ணாங்க. சிம்பு ஏன்னா அவரும் ஒரு வெல்வர்ஸ்டு டான்ஸர், ஸோ அவரோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதா அது பண்ண முடிஞ்சுதா? லாஸ்ட்டாக பண்ணோம் சுந்தர்ஜி சார் படம், அந்த படத்தில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நல்ல எனக்கா ரெட் கார்டு அதில் ஐ மீன் அந்த ராஜாவை தான் வருவேன். அந்த படம் தான் பண்ணியிருந்தோம், பொள்ளாச்சியில் பண்ணியிருந்தோம். அதில் நல்ல வாய்ப்பு எனக்கு ஆஸ் யூஷுவல், நானும் என் ஃப்ரெண்டு நிற்பான் அதே பொசிஷனில் நின்று ஆடுறதுக்கு. வாளுக்கு அப்புறம் பண்ணோம் நாங்கள், ஐ திங்க் ஸோ சிம்பு சார் இருந்து வாளுக்கு அம்பு அப்புறம் பண்ணோம். நல்லபடியாக ஷூட், அவர் கேரக்டர் வைஸ் செம ஜாலியான கேரக்டரு, நல்லா இருந்தது. நல்ல டீம் சுந்தர்சி சார் தான் சொல்லவே வேணாமே. அவரும் என்னை பார்த்து கேட்டார், அந்த சாங்கில் தான் கேட்டார், என்னடா எல்லா சாங்லேயும் ஒன்றை தாண்டா பார்க்க முடியுது அப்படின்னாரு. அவர் ஒரு நல்ல சோஷியலாக பழகிற கேரக்டரு. நெக்ஸ்ட் அவர் ஒரு எனக்கு பிடிச்ச டேரக்டரில் அவரும் ஒரு பிடிச்ச டேரக்டர். சூப்பர், அவர் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் தனுஷ் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர், நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு டான்ஸர். அண்ட் அவருமே வந்து டான்ஸில் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்குறதுல அவரும் ஒரு கிங்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அவர்கிட்ட லேர்னிங் ப்ராசஸ் என்னவா இருக்கு? தனுஷ் சார் வந்து நான் பார்த்தீங்கன்னா குட்டி பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தீங்கன்னா அரும்பான மீசை வரும்போதுன்னு வருவார், அந்த ஷாட்டில் நான் வந்திருப்பேன். என் மீஸ் இப்போ தான் வருதுன்னு லைட்டாக ஒரு சின்ன ஷாட்டை, பாஸ்கர் மாஸ் கோரியோகிராஃபி அது. அதில் தான் அதுலேருந்து நான் பண்ணியிருக்கேன். தனுஷ் சார் நிறைய படங்கள், லாஸ்ட்டாக சில படங்கள் என்னால் பண்ண முடியல, அது வரைக்கும் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்கும்போது டான்ஸ்லேயும் கலக்கலாக ஆடுவார், அந்த எங்களால் உட்காந்து உட்காந்து எழுந்திரிக்க முடியாது. அவர் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி உட்காந்து எழுந்திருப்பார், அவ்வளோ அசால்ட்டாக ஆடுவார். செம்ம பர்சன், நைஸ் கேரக்டர், ரொம்ப பிடிச்சது ஹீரோவில் அவர். விஜய் சேதுபதி மக்கள் செல்வன், ஏன்னா அவங்கள வேற லவ்லின்னு அவருக்கு பதிலுக்கு சொல்கிற ஒரு மனுஷனாக இருக்கார். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் அஸ்டன் கோரியோகிராஃபி ராஜு மாஸ்டர், அது வந்து அதுவே எனக்கு ஒரு பெரிய, ராஜு மாஸ்டர்ன்றது குரூப் ஆடுறதே பெரிய விஷயம் அவர்கிட்ட. ஏன்னா அந்த டைமிங் சென்ஸில் வந்து ரொம்ப கஷ்டம் அவர்கிட்ட ஆகுது. நான் அந்த சாங்கில் எனக்கு எதிர்த்து எனக்கு வந்து ஒரு அஸ்டன் கோரியோகிராஃபி வாய்ப்பு கிடச்சிது, நல்லபடியாக பண்ணேன் முடிஞ்சது. அதில் வந்து விஜய் சேதுபதி சார்கிட்ட பண்ணால் என்னடா சூப்பரா அப்படின்னாரு, ரொம்ப சந்தோஷம் தானே. நான் ஆடுற ஸ்டைலப்பதே நீ நான் உன்ன மாதிரி நல்லா பண்ணுறா, நீ எனக்கு வரமாட்டேங்குதுரா அப்படின்பாரு. எது இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்னாவே சில பேர் வந்து டிக்னிட்டி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனால் இவர்கிட்ட அப்படி இல்லை, உங்ககிட்ட என்ன பேசுகிறாரோ எல்லாருக்கிட்டையும் அதே பேச்சு தான். அது வந்து உண்மையில் ஒரு லவ்லி தான். நானும் வரையும் சொல்லிடுறேன். உங்கள் பிரதர்னு கூட சொல்லலாம், சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் வந்து எதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கார்? சிவகார்த்திகேயன் வந்து ஏன்னா அவர் இருக்கிற இடம் எல்லாமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். அது ஒரு அவர் அந்த அந்த விஜய் டிவி ஷோஸ்லாம் பண்ண இருக்கார்ல, அதுலேருந்தே அவருக்கு என்ன பண்ணான்னு தெரில, எல்லாருமே சுற்றி ரவுண்டாக அவரை சுற்றி இருக்கிற செட்டு ஃபுல்லாகவே ஜாலியாக தான் இருக்கும். யாராவது பண்ணால் அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணுறது, உடனே பண்ணுறது, அவரை நாங்கள் கலாய்ச்சிருக்கோம். ஆக்சுவலி ஒரு ஹீரோ வந்து சகஜமாக போய் கலாய்ச்சதுன்னு இல்லை, ஆனால் அவரை கலாய்க்கும் போது அவர் திருப்பி அதை நான் வச்சுக்கிட்டு திருப்பி எங்களை கலாய்ப்பார். உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரெண்டு விஷயம் வந்து நடந்திருக்கும், அதுக்கு வந்து ஒருத்தருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னா யாருக்காக சாரி சொல்லலாம், அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்காக தேங்க்ஸ் சொல்லலாம்? ஃபஸ்ட்டு தேங்க்ஸே சொல்லிடுவோமே. தேங்க்ஸ்னு சொல்லால் தினேஷ் மாஸ்க்கு தான் சொல்லும். என்னையும் ஒரு ஆளாக மதித்து என்னை நிற்க வச்சார். நீ வரைக்கும் ஒரு நிமிஷம், இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே ஒருத்த கால் பண்ணுறான், அவனே தான். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஹலோ, விக்னேஷ் இருக்காரா சார்? நாங்கள் சார் ஷார்ட்டில் இருக்காரு, நான் ஒரு அவரோட பிஏ பேசுகிறேன். ஆமாம் சார், அவர் இப்போ படம் கமிட்டாக இருக்காரு. ஆமா சார், நான் ஷார்ட்ல இருக்கறேன், அவரோட அசிஸ்டன்ட் பேசுறேன். நீங்க சதாம் தானே? தானே சதாம் தானே சார்? ஆமா. ஏதாவது விஷயம் சொல்லுங்களா சார், நான் சொல்லிடுறேன் அவட்ட. ஷார்ட்ல இருக்காரா? ஆமா சார். எந்த இடத்துல, எந்த ஏரியா ஷூட்டிங்? ஷூட்டிங் கோடம்பாக்கம் சார், கோடம்பாக்கத்துல. சொல்லலையா சார் உங்களுக்கு? அவர் வந்து சொல்வாரு, அவர் சரி ஓகே வந்தா ஃபோன் பண்ணுறேன்னு. அவர் சொல்லியிருந்தார் சார், ஆக்சுவலி சதாமும் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ண மாதிரி ஐடியாவில் இருக்கும் அப்படின்னா சொன்னார் சார், அதான் உங்களுக்கு கேட்குறேன் சார். சதாமுனானும் படம் சேர்ந்து பண்ணுவோம்.
சார் 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 ஒரு வாட்டி கேட்டுக்கிறேன் சார், பர்மிஷன் கேட்டுக்கிறேன் சார் ப்ளீஸ். சார் அவங்க சார் எல்லாம் கூட பர்மிஷன் கொடுங்க, வந்து ஓவர் சீன் போடுவார் அவரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார், அவர் சார் ஷார்ட்ல இருக்காரு. சார் நம்பிட்டேன், நான் நம்பிட்டேன் அந்த ஸ்டாருக்கு. ஓகே ஓகே சார், அந்த சார் ஷார்ட்ட கொடுக்குறேன். மறக்க முடியாத ஆள்னா ஒண்ணு அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, அடுத்தது வைஃப், ஒரு ஃப்ரெண்டுனா எனக்கு சதாம் தான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் எவ்வளோ பண்ணாலும் அவனும் சாரின்னு சொல்லிட்டு வருவான். நானும் எதாவது சண்டை போட்டாலும் அடுத்த செகண்ட் அது போயிடும். அது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததா, அது வந்து வேறு எந்த பசங்களோட எனக்கு ட்ராவல் ஆகலை. ஆனால் இவனோட மட்டும் மேபி 10 இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. 10 இயர்ஸாக அவன் கூட தான் ரூம்மேட்டாக தங்குறோம், ஒன்றா தான் எல்லா ஊருக்கும் போனது, எல்லாமே ஒன்றா தான் பண்ணுறது. லைஃப்லேயும் என்ன மாதிரி நானும் அவனும் ஒன்றா வரணும்னு நினைக்கிறேன். சரி, ஐயோ டச் விட்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. இங்கே சில பேருக்கு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் என்னென்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் சில ஆடியன்ஸாக வந்து பார்க்குறேன், ஒரு விஷயத்தை ஃபுல்லாக நம்ம எடுத்து ஒரு கிளியர் பண்ணி, அதாவது ஒரு முழுசாக ஒரு 10 மாதம் பெத்து எடுத்தால் தான் அந்த அழகான குழந்தை வரும். அதுக்குள்ளேயே சில பேர் அந்த வீடியோ எடுத்து போட்டுறாங்க, அது அந்த லைக்ஸ் வேறு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து தப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் சினிமாலே இருக்கனால ஒரு பெரிய தப்பு, எல்லார் கையிலையும் ஃபோன் தான் இருக்குது, எல்லாருக்கும் எடுக்கலாம். அந்த கேமராக்கும் இந்த கேமராக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? அப்புறம் முழுசாக பார்க்கும்போது தேட்டரில் பார்த்தா கை தட்டுற சந்தோஷம் எவ்வளோ இருக்குல்ல. அதை எடுத்து போட்டுட்டு உடனே விஜய் சார் ஃபோட்டோ உடனே எடுத்து போட்டுறாங்க. ரஜினி சார் நிம்மதியாக, அவங்க என்ன சொந்த ஊரில் சொந்த இதுலேயே நடிக்கிறதுக்கு அவங்களால முடியல. அது வந்து நம்ம ஊரில் நடிக்காம வேறு ஊரில் போய் வேறு ஆட்கள்லாம் அவங்க பிழைக்கிறாங்க. தமிழ் படம் போயிட்டு ஒரு டெல்லியில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கான ஃப்ரீனஸ் இல்லை. இதுதான் உண்மை, எல்லா ஆர்டிஸ்டும் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய தெரியுது, அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டு போடுறதுனால என்ன பார்க்க போகிறாங்க, அது மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு தோணும். அதுதான் தென்னாட்டு மைக்கேல் ஜாக்சன் தான் அடைமொழி இன்னைக்கு வரைய இருக்குது, பிரபுதேவா மாஸ்டர். ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது, ஏன்னா மேக்ஸிமம் நிறைய டான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து க்ரௌடில் கத்துவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரபுதேவா மாஸ்டர் வரப்போ நார்மல் ஆடியன்ஸ் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, டான்சர்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க. அதில் கண் கூட நானும் பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்க பின்னாடி பெரிய இதுவே இருக்கும் எவ்வளோ அவங்ககிட்டருந்து. பிரபு மாஸ்டர் கோரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஒரு கோரியோகிராஃபினாலே என்ன நினைப்போம் நீங்கள்? ஒரு நடுவில் ஹீரோ, இங்கே டான்சர்ஸ், இது வச்சு கொரியோ பண்ணுவாங்க, இல்லை அதுக்கு ஃபார்மேஷன். ஆனால் பிரபு மாஸ்டர் கொரியோகிராஃபி அப்படி இருக்காது. நீங்கள் ரோமியோ ஆட்டம் போட்ட அந்த சாங்கில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு காஸ்டியூம்ஸே பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஒருத்தர் ஆவுட்ரோஸ் கிழிச்சாமல் இருக்கும், ஒருத்தர் போலீஸாக கூட இருக்கும். எல்லாருமே அந்த போலீஸ்னால் அது என்ன பண்ணுவாங்க, டீஃபாக இருப்பான் இவர். அவர் நடுவில் அவர் ஆடிட்டு இருப்பார், நடுவில் இந்த டீஃப் மாதிரி போகிறோம், திருட்டு மாதிரி போவான், போலீஸ் கேரக்டர் ஒருத்தன் ஜானே போவான், இந்த மாதிரியான ஃபுல் ஃப்ரேம் ஃபில் பண்ணுவார். யார் எல்லாருக்கும் ஒரு கேரக்டர் அப்சர்வ் பண்ணி அந்த கேரக்டர் ஃபீல் பண்ணி போயிட்டு இருக்கும். அவர் ஒரு கோரியோகிராஃபி இனிய வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இந்த ஸ்டைல்லாம் வந்து கண்டிப்பாக அவர் தான் சான்ஸே இல்லை. அவர் ராஜசுந்தரம் மாஸ்டர், ராஜசுந்தரம் மாஸ்டர் வந்து ஃப்ரேம்ஸ், அவரோட டைமிங் சென்ஸ் பீட்டில் பிடிப்பார் தெரியுமா? ஐயோ அதெல்லாம் இன்னி வரைக்கும் எங்களுக்கே ரொம்ப கஷ்டங்க. அவர் கூட அவர் கோரியோகிராஃபி ஆடும் போதுனே எங்களுக்குலாம் கொஞ்சம் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரியான கோரியோகிராஃபியாக டேரக்டர் யாரெல்லாம் பார்த்துட்டு உங்களை ஷூட்டிங் ஃபார் போகிறப்போ வாங்க பிரதர் நல்லா பண்ணுவீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் யார் ரொம்ப செலக்டிவான டேரக்டர் எனக்கு பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சார். எனக்கு எப்படின்னா அரண்மனை 2 அதில் வந்து ஒரு பேங்காக் போயிருந்தோம், அதில் வந்து அஸ்டன் கோரியோகிராஃபியாக நான் போயிருந்தேன். அதில் பார்த்துட்டு ஏண்டா எல்லா படத்துலையும் நீ தான் வருவியா, எப்படி அது உனக்கு மட்டும் அமையுது அது அப்படின்னு கேட்டாரு. சார் நீங்களே இப்படி கேட்டா எப்படி சார் சினிமாவில் நல்லா பண்ணுங்க, பேங்காக்னே மணியெல்லாம் அடிக்குது. ஓகே ஏன்னா எல்லா பாட்டிலையும் நீ தான் வரணுமா, எப்படி அது உன்னால் மட்டும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் எல்லா இன்ட்ரெஸ்ட் ஆடுறேன், எல்லாமே தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃபி மேக்ஸிமம் அவர் தான், ஏன்னா நீ எல்லாம் நடிக்கக்கூடாது அப்படின்னாரு. நான் அப்படியே இதை தான் விட்டு போடலாமே, நீங்கள் முடிஞ்சால் வாய்ப்பு கொடுங்களேன் சார் அப்படின்னு. ஓ அப்படியா, உனக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னாரு. ஆமாம் சார் இருக்குது சார், கண்டிப்பாடா அப்படின்னு பண்ணுவோம் அப்படின்னாரு. நம்பர் அவரோட அசோசியேஷன் நம்பர் வாங்கிக்கோ, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னாரு. திருப்பியும் அவர் வந்தா ராஜாவை போகிறேன் அந்த படத்தில் பார்த்தேன். வந்து என்ன பண்ணார், பக்கத்தில் மாஸ்டர் இருந்தார், அப்போ தான் உள்ளே என்ட்ரி சார் ஹாய் அப்படின்னு குட் மார்னிங் விஷ் பண்ணேன். ஏய் ஒன்றா தான்டா ஹீரோ ஓப்பன், நான் அப்படியே நினச்சேன் ஐயோ உள்ளுக்குள்ளே வரும்போதே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னார். ஆனால் அதுதான் அந்த மாதிரி அவரோட அவர் இன்னும் என்னை நோட் பண்ணுறதுனால எனக்கு அவரோட ஈச் அண்ட் எவ்ரி திங் என்கிட்ட இருந்து நோட் பண்ணுறாரு, அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச டைரக்டரில். ஓகே
கிரேட் பிரதர். அண்டு இந்த ஸ்டோரியில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஆக்டராக என்ன ட்ரீம் மெயின் பண்ணிங்களோ அதுக்கு அந்த ரூட்டை இப்போ பிடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த ரூட்டில் கண்டிப்பாக பல பல உயரங்கள் அடையுங்கன்னு சொல்லி சினிமா டான்ஸ் நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பாப்பா பிறந்த நேரம் உண்மையாக லைஃப் செம்மையாக வரப்போகுது. வீட்டுக்கு தேவதை வந்திருக்கா. ஸோ உங்களோட ஃபேன்ஸ்க்கு, ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ கிரேசியஸ்ட்டு ஃபேன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், கேர்ள்ஸ் இருக்காங்க அண்ட் பசங்களும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதே மாதிரி சப்போர்ட்டிவும் எனக்கு வேணும் உங்ககிட்ட இருந்து. எப்பவுமே நடிக்க வரேன், கொஞ்சம் தப்பு பண்ணுவேன்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அது விளையாட்டுத்தனமாக குறும்புத்தனமான டான்ஸில் ஒரு குறும்புத்தனம் வரும் இல்லையா? கண்டிப்பாக அந்த குறும்புத்தனத்தோடு தான் இருப்பேன். கண்டிப்பாக பண்ணுவேன், ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. யெஸ், தேங்க்யூ சினிமா விகடன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஜீதோ ஜோசப் இயக்கத்தில் ஜோதிகா, கார்த்தி மற்றும் சத்யராஜ் இணைந்து நடித்திருக்கும் தம்பி டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில்.